The classical world is the next topic. It is transfer of power from consuls to emperor. So the emperor name எப்படி கொண்டாங்க அப்படின்னா இந்த டாபிக். So இது பார்க்க போறோம். First வந்து மனியஸ் அப்படிங்கிறது. It is the மனியஸ் அப்படிங்கிறது transfer அப்படிங்கிறது emperor அப்படிங்கிறது என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா மனியஸ் அப்படிங்கிறது Okay, so
scale temples theaters and baths kulikkiradhukku nalla facility ah irukkudiyadhu and then market so idhu ellame built with the Augustus period so society la appadi undu so inga thirumba inga idhu idhu vandu rich people ku okay but poor people ku they not a favor successful ah irukkudhu favor ah irukkudhu so epo paathalum super ambition ku velikkum fight pannite irukkum they fight and killed others epo paathalum fight panni mattum enna pannite irukkaanga yaara oruthan oruthara kill pannite irukkaanga this is the period this is society in the Augustan so in the period la one or two killers irundhalo poor and fight aanalo but and the period enna solranga Augustan age that is golden age appdi solra maari illa Augustan age it is glorious time glory period appdi solranga Augustan period is the age of Augustan age or the glory period so inga science அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபிலாசபர்ஸ் நிறைய திங்கர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ இங்கே இவங்க கொடுத்த சயின்ஸ் புக்கோட நேம் என்னன்னா ஏற்கனவே சரி பண்ணி என்சைக்ளோபீடியா என்சைக்ளோபீடியாங்கிறது அதாவது வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய எல்லா சயின்ஸுக்கும் அது கூட இன்க்ளூட் பண்ணிடுவாங்க தெரிஞ்ச என்சைக்ளோபீடியா ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி இஸ் கால்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஒன் மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க வாட் இஸ் கால்ட் என்சைக்ளோபீடியா அப்படின்னு இப்போ நேஸ் இஸ் கால்ட் என்சைக்ளோபீடியா அப்படின்னா தட் இஸ் த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி என்சைக்ளோபீடியா பற்றி தான் ஃபுல்லாகவே அதில் என்ன பண்ணிப்பாங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம எப்படி என்வரான்மெண்டல் டோட்டலாக பிளானட் ஸ்டார்ஸ் மூன்ஸ் எல்லாத்த பற்றியும் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கக்கூடியது நெக்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா இந்த ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஹையஸ்ட் ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் இது மாதிரி சொல்லணும் அப்படின்னா இங்கே என்ன மெயின் அப்படின்னா ரோமன் லா அந்த ரோமன் லாங்கிறது வந்து மெயின் லா இல்லை அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது இட் இஸ் த ரோமன் லா நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம்னா அகஸ்டஸ் பார்த்தோம் ஆஃப்டர் த டேட் ஆஃப் அகஸ்டஸ் இப்போ அகஸ்டஸ் இறந்ததுக்கு அப்புறம் ஓகேவா லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிறதுலேயே யாராக இருந்தா அகஸ்டஸ் இட் இஸ் அகஸ்டஸ் ஹூ இஸ் அகஸ்டஸ் அப்படின்னா இட் இஸ் அகஸ்டஸ் யாரும் சொல்லுவோம் இட் இஸ் ஆக்டிவ்லே ஸோ அகஸ்டஸ் இறந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் த டெத் ஆஃப் அகஸ்டஸ் எப்போ இறக்கிறதுனா 14 BCE ஸோ இல்லை சாரி பிசிஇ AD 14 AD ஹி வாஸ் டைட் அகஸ்டஸ் அவர் இறந்ததுக்கு அப்புறம் இங்கே ஃபியூ என்லைட்டன் அப்படின்னு கேப்பபிள் ரூலர்ஸ் வந்து ஒரு சிலர் வந்திருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு யாருன்னா டிராஞ்சன் ஃபர்ஸ்ட் வந்து டிராஞ்சன் ஸோ ஆஃப்டர் த டெத் ஆஃப் அகஸ்டஸ் த ரூலர் வாஸ் டிராஞ்சன் இவரோட பீரியட் வந்து 98 to 117 நெக்ஸ்ட் யார் வந்திருக்காங்கன்னா அண்டோனியன்ஸ் ANTONIUS பீஸ் PIES அண்டோனியன் பீஸ் ஸோ இவர் எப்போ அப்படின்னா 138 161 பீரியட் வரைக்கும் ஸோ அவருக்கு அப்புறம் 117 அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு தான் அவர் வந்திருக்காரு ஸோ அந்த டைமிங்கில் தே எலெக்டட் இதில் டிக்டேட்டர் தான் வந்திருப்பாங்க நெக்ஸ்ட் யாருன்னா மார்க்கஸ் அர்மியஸ் இவரோட பீரியட் அவரோட பீரியட் ஃபினிஷ் பண்ண அடுத்த செகண்ட் 161 அவர் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு ஸோ 161 to 180 வரைக்கும் இருந்திருக்காரு ஸோ மார்க்கஸ் அர்மியஸ் அப்படிங்கிறவர் தான் லாஸ்ட்டில் எம்பரராக மெயின் பண்ணியிருக்காரு ஸோ இவர் வந்து நிறைய புக்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு ஃபிலாசபராக இருந்திருக்காரு அண்ட் தென் சைனாவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஓகேவா இது ஏசியன் பவர் நெக்ஸ்ட் டாபிக் எக்ஸ்டர்னல் இன்வென்ஷன் அண்ட் த டிக்ளைன் ஆஃப் ரோமன் எம்பையர் எக்ஸ்டர்னல் இன்வென்ஷன் டிக்ளைன் ஆஃப் ரோமன் எம்பையர் ஸோ ரோமன் எம்பையர் டிக்ளைன் அப்படின்னா எண்டுக்கு வந்துடுறது ஃபெயிலியர் ஆகிடுது ஓகேவா ஸோ எப்படி அப்படின்னா நிறைய தியேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இதில் வந்து பார்பேரியன்ஸ் உள்ளே போகும்போது தே ஸ்டார்ட் இருந்த ப்ராப்ளம் அங்கே வந்து ப்ராப்ளம் வந்துடுது ஸோ இங்கே வந்து ஆர்மிஸ் வச்சு அந்த பார்பேரியன்ஸ் தியேட்டருக்குள்ளே போய் ப்ராப்ளம் நிறைய ஸ்டார்ட் பண்ணனால தே எண்டட் வித் ஆர்மிஸ் உள்ளே போகுது அவங்கள அடக்கணும்
ஸோ இங்கே வந்து 330 AD அதாவது சென்ட்ரல் எம்பையர், அதாவது இட்டாலியிலேருந்து கிரேக் வரைக்கும் என்ன ஸ்பீக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பைசாண்டியம், பைசாண்டியம்ங்கிற ஒரு லாங்குவேஜ் தான் ஸ்பீக் பண்ணணும். ஸோ இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு தே ப்ராப்ளமேட்டிக், கண்டிப்பாக அது ப்ராப்ளத்தை கொண்டு போய் முடிஞ்சனால 410 AD கோத் அலலிக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வர்றார். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் உள்ள என்டர் ஆனமே ஷேக் ஆஃப் த ரோம், ரோமில் இருக்கக்கூடிய எல்லாமே ஷேக் ஆகும். ஓகேவா, என்ன ஆட்டம் ஆகுதுன்னு சொல்ல முடியா, ஒருத்தர் கொடுத்த நல்ல ஃபெசிலிட்டியை மாற்றிட்டு இன்னொருத்தர் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்து அது வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமிங்கில் ஃப்ரான்க் க்ளோவி வர்றார், ஃப்ரான்க் க்ளோவிஸ், CLOVIS, க்ளோவிஸ். ஸோ தட் இஸ் த கண்ட்ரோல், எல்லா கண்ட்ரோல் எந்தெந்த பிளேஸ் டோட்டலாக கண்ட்ரோல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருந்தால் யார்கிட்ட வந்துடுது, that is the barbarians of Ulawe. Frank Clausen. Okay, bang. So, our guy went there. Next one is Ostrogoth. That is Ostrogoth. Who are you talking about? Theodoric. Okay, so Ostrogoth, Theodoric. So, even when the Roman Empire, they give to the smoothness. Kondu varadukaga try pandraanga. Finally, neenga bundles appdi kodutharanga. ரூலர். ஸோ இவர் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகுது. ஸோ 476 தான் வராது இந்த ரோமன் எம்பையர். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாருமே தே அகஸ்டஸ் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க, பிகாஸ் அவங்களோட ரூலிங் கெப்பாசிட்டியை பொறுத்து அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, ஸோ தேங்க்யூ.